வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றப்போ உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருந்திட்டுக்கள், கரும்புள்ளி, முகப்பரு, இந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்ல அப்ளை பண்ணி லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காஃபி தூள் தான் எடுத்திருக்கோம். 2 ரூபா பேக்கெட்டில் நான் காஃபி தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஆள் ஃபேஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். இன்னைக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காஃபி தூள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். காஃபி தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் தடவுறப்ப ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், கருமை நிறம், இந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணி ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கருந்திட்டுக்கள், கரும்புள்ளி, முகப்பரு, இந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணி கொடுக்குறதுக்கு காஃபி தூள் வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம காஃபி தூளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த காஃபி தூள் கரெக்டாக இது வந்து 1 டேபிள்ஸ்பூனுக்கு தான் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். அதாவது 2 ரூபா பாக்கெட்னால் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்க காஃபி தூள் யூஸ் பண்ணிக்கிறீங்கனாலும் நம்ம இன்றைக்கி இந்த அளவில் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஃபி தூளை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது பேஸ்ட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கருமைகளை வந்து சரி பண்ணி நல்ல குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். பேஸ்ட்டு வந்து கருமைகளை சீக்கிரமாக வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்கும் ஒரு ஹைலைட் ஆனது. ஃபேஸில் நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூனுக்கு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் ரொம்ப சேர்க்க வேண்டாம், இதுவே நமக்கு லிக்விட் ஃபார்முக்கு மாறிடும். அதனால இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து பேஸ்ட் வந்து அந்த தரல தரலையா இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கருமைகளை சரி பண்ணி தேவையற்ற முடி, தேவையற்ற அழுக்குகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக விரட்டி அடிக்கும். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ரொம்ப தேவை இல்லை, இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடியாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் தடவுறப்ப உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து இது கூட நம்ம கிளிசரின் வந்து ஆட் பண்ண போகிறோம். கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் நல்ல ஒரு க்ளோயிங்னஸும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். கண்டிப்பாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் மட்டும் கிடையாது, க்ளோயிங்னஸ் கொடுக்குறதுக்கும் ஒரு ஹைலைட்டானது. இப்போ 4 சொட்டுக்கு
நம்ம கிளிசரினை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரினை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன், நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மணிக்கு ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வச்சு நல்லா ஒருக்க மசாஜ். நல்லா ஒருக்க மசாஜ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு பேக் பக்குவத்துக்கு இந்த மணிக்கு பேக் பக்குவத்துக்கு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடணும். நான் ஹேண்டில் தடவை ஒரு 5 minutes மட்டும் வச்சு வாஷ் பண்ணுறேன். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கிறப்ப நல்லா அரை நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், கருமை நிறம், இந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணி கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு 5 minutes வாஷ் பண்ணிட்டு ரிசல்ட் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes என்னோடய ஹேண்ட் நான் வாஷ் பண்ணிவிட்டேன். நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் இப்படி அரை மணி நேரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க, அந்த காஃபி தூள் பேஸ்ட்டு நம்ம சேர்த்துருந்த அந்த மஞ்சத்தூள் இது எல்லாமே ஸ்கின்னில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின்னில் அந்த கருந்திட்டுக்கல்ல இருந்து கண் கருவளையம் வரைக்கும் முகத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ரெமெடி வந்து ஒரு ஹைலைட்டானது. அப்பப்போ அந்த ரெமெடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ மொதல் ஒரு 3 நாள் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்க இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணிட்டு முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு இல்லை குளிக்கிறதா இருந்தால் கூட குளிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின்ல எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். ஏன்னா சில பொருளெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சைடு எஃபெக்ட்லாம் ஏற்படும். ஆனால் இந்த ரெமெடியை நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.